எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். சஜித் பிரேமதாசவின் தனியார் செயலாளராக வழக்கறிஞர் குணரத்ன நியமனம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தனியார் செயலாளராக வழக்கறிஞர் குணரத்ன வண்டிநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஏறக்குறைய 3 தசாப்தங்களாக சட்டத்துறையில் ஒரு முக்கிய நபராக இருந்த அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சிறந்த வழக்கறிஞராக உள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதில் உறுதியாக உள்ள ஒரு வழக்கறிஞராக அவர் அறியப்படுகின்றார். அரசியல் ஆர்வலராகவும் செயல்பட்டு வரும் இவர் கடந்த பாராளுமன்ற பொதுத்தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பாட்டிகளில் வேட்பாளராக பெயர் குறிக்கப்பட்டிருந்தார். ரவுஹக்கி முக்கு நன்றி கூறிய ஐக்கிய நாடுகள் சபையின் விசேட அறிக்கையாளர், இலங்கையிலேயே வாழ்ந்து மரணிக்கும் COVID-19 தொற்றுக்குள்ளானவர்களின் ஜெனாசாக்களை இங்கேயே நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி ரவுஹக்கி மாலைதீவு உயர்ஸ்தானிகருக்கு அனுப்பிய மின்னஞ்சல் குறித்து அவருக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் சமய சுதந்திரம் மற்றும் நம்பிக்கை தொடர்பான விசேட அறிக்கையாளர் அகமது சகீத் நன்றி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள விசேட அறிக்கையாளர் அகமது சஹீத், இவ்வாறாக சடலங்களை பலவந்தமாக எரியூட்டுவதை கண்டித்து தாமும் இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்திலேயே இலங்கை அரசாங்கத்திற்கு எழுத்து மூலம் அறிவித்து விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தாம் சென்ற ஆண்டு இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது இங்கிருந்த நிலைமைகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை தயாரித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த வடிகத்தில் தாம் அதிக கரிசனை கொண்டிருப்பதாகவும் அவர் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவருக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் மேலும் தெரிவித்துள்ளார். மாலத்தீவின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூன் அப்துல் கையூம் பதவியில் இருந்த காலத்தின் பிற்பகுதியில் 2005 தொடக்கம் 2007 வரையிலும், பின்னர் முகமது நசீர் ஜனாதிபதியாக இருந்த 2008 தொடக்கம் 2010 வரையிலும் தாம் அந்நாட்டின் வெளிநாட்டு அமைச்சராக கடமையாற்றிய போது முன்னாள் அமைச்சராக ஹக்கீமை பல தடவைகள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளதையும் அகமது சஹீத் நினைவூட்டியுள்ளார். மருதனார் மடம் கொரோனா கொத்தணி மேலும் அதிகரிப்பு. மருதனார் மடம் புதுச்சந்தை கொரோனா வைரஸ் கொத்தணியில் மேலும் 3 பேருக்கு கோவிட் நோய் தொற்று உள்ளமை வியாழக்கிழமை மாலை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த தகவலை வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் படிப்பாளர் மருத்துவர் கீதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் மருதனார் மடம் கொரோனா வைரஸ் கொத்தணியின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 73 அதிகரித்துள்ளது. இன்று அடையாளம் காணப்பட்டவர்களில் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த ஒருவரும், சண்டலிப்பாய் மருத்துவ அதிகாரி பிரிவை சேர்ந்த 2 பேரும் சண்டலிப்பாய் 1 அடங்குகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண புதனா வைத்தியசாலை ஆய்வுக் கூடத்தில் இன்று 478 பேரின் மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றில் 3 பேருக்கு தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனைய 475 பேருக்கும் தொற்று இல்லை என்று அறிக்கை கிடைத்துள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள முல்லைத்தீவை சேர்ந்த 2 பேரும், கோப்பாய் COVID-19 சிகிச்சை நிலையத்தைச் சேர்ந்த 3 பேரும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனிமையான 2 வீதிகளில் இடம்பெறும் பயங்கரம். கடந்த 24 மணி நேரத்தில் வழிப்பறி குற்றங்களில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரூகன தெரிவித்துள்ளார். இந்த திரட்டுகளில் தங்க மாலைகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் என்பனவே அதிகமாக உள்ளன. மேலும் தனியாக உள்ள பெண்கள், தனிமையான வீதிகள், 2 வீதிகள் என்பவற்றை திருடர்கள் இலக்கு வைப்பதை போலீசார் அவதானித்துள்ளனர். போலீஸ் ஊடகப் பேச்சாளரின் கருத்துப்படி பெரும்பாலான சம்பவங்கள் தனிமையான 2 வீதிகளில் நிகழ்கின்ற அதேவேளை கலத்தணிகளை பறிக்கொடுத்த பெண்களில் பெரும்பாலானோர் தனிமையில் உள்ள பெண்கள் ஆவர். இத்தகைய திருட்டுகள் இடம்பெறாது தடுக்க சாத்தியமான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும், மோட்டார் சைக்கிள்களை சரியான பாதையில் அல்லது தரிப்பிடங்களை நிறுத்துமாறும் பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். பாராளுமன்றில் விடுதலை புலிகள் தொடர்பான பேச்சு, அமைச்சர் சரத் வீரசேகர் எடுக்கவுள்ள நடவடிக்கை. பாராளுமன்றில் விடுதலை புலிகளின் பெருமைகள் குறித்து தமிழ் எம்பிக்கள் பேசுவதை தடுக்கும் வகையில் புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஜெர்மன் பாராளுமன்றத்தில் ஹிட்லரையும் நாஜி படகையும் புகழ்ந்து பேசுவது சிறைவாசத்திற்கு வழிவகுக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இலங்கையில் அத்தகைய நிலைமை இல்லை என்றும், இறுதியில் மக்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரதான PCR இயந்திரம் மீண்டும் கோளாறு. முள்ளேரியா வைத்தியசாலையில் உள்ள இலங்கையின் பிரதான PCR இயந்திரத்தில் மீண்டும் கோளாறு ஏற்படும் நிலை உருவெடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. அண்மையில் இந்த இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக கொரோனா பரிசோதனைக்கும் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. இதனையடுத்து சீனாவிலிருந்து தொழில்நுட்ப குழு வந்து சீர்திருத்தம் செய்தது. இதற்காக 250 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த இயந்திரத்துக்கு தேவையான ரசாயனங்கள் கொள்வனவு செய்யப்படாத காரணத்தினால் மீண்டும் செயலிழக்கும் கட்டத்தில் இருப்பதாக நேற்று நடந்த கோவிட் ஒழிப்பு பற்றிய தொழில்நுட்ப குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச அரசின் எச்சரிக்கை, தண்ணீர் கேட்டால் கட்டாயம் சுடுவோம். மகள சிறையில் மரணமடைந்த கைதிகளில் 4 துப்பாக்கி சுட்டில் மரணம் என்று விசாரணை அறிக்கை கூறுகின்றது. ஆகவே கைதிகள் தங்களுக்குள் அடித்துக்கொண்டே செத்தார்கள் என அரசாங்கம் ஆரம்பத்தில் அறிவித்தது பச்சை பொய் என கூறியுள்ள
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இது பற்றி மேலும் கூறியதாவது, கைதிகள் இறப்பினால் கவலை அடைந்தாலும் விசாரணைக்குழு உறுப்பினர்கள் துணிச்சலாக உண்மையை வெளிக்கொண்டு வந்ததை கேட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இதன் மூலம் இந்த அரசின் மீதான அச்சம் அகல்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த கைதிகளில் பல கோரிக்கைகளில் ஒன்று குடிக்க தண்ணீர் தாருங்கள் என்பதாகும். இதற்கு முன்னர் ரத்துப்பசுவல ஊரில் தண்ணீர் கட்ட மக்களை இதே கட்சி அரசு சுட்டுக் கொன்றது எப்போதும் அப்படித்தான். ஆகவே குடிக்க தண்ணீர் கட்டால் சுடும் அரசாங்கம் இதுவாகும். 69 லட்சம் வாக்குகளை பெற்று பதவிக்கு வந்த இந்த ராஜபக்ச அரசாங்கம் இந்த துப்பாக்கி சூடும் மூலம் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை அறிவிக்கின்றது. அதாவது, தங்கம் கேட்டால் கூட நாங்கள் தந்தாலும் தருவோம், ஆனால் தண்ணீர் கட்டால் கட்டாயம் சுடுவோம் என்பதாகும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதற்கும் தயங்காது. யாழில் வைத்து ராணுவ தளபதி வெளியிட்ட முக்கிய செய்தி. தற்போதுள்ள கொரோனா நிலை மோசமடைந்துவிட்டால் வரவிருக்கும் பண்டிகை காலங்களில் மேலும் கட்டுப்பாடுகளை விதிக்க அரசாங்கம் தயங்காது என்று ராணுவ தளபதி சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ராணுவ தளபதி, தற்போதைய கோவிட் நோய் தொற்று நிலைமையை வல்லுநர்கள் தினமும் மதிப்பீடு செய்து வருவதாகவும், தேவைப்பட்டால் பொதுமக்களை பாதுகாப்பதற்காக ஊரடங்கு உத்தரவு அல்லது தனிமைப்படுத்தல் குறித்த பொருத்தமான முடிவு எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்டத்தில் குறிப்பாக பண்டிகை காலங்களில் மேலும் ஊரடங்கு உத்தரவு அல்லது தனிமைப்படுத்தல் நடைமுறைகளை விதிக்க நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மேலும் பொதுமக்கள் மிகவும் பொறுப்பான முறையில் நடந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். யாழ்ப்பாணத்துக்கான தனது வருகையின் போது கோவிட் 19 தொற்று நோயை பரப்புவதற்கு எதிரான போராட்டத்தில் அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு மற்றும் அவர்களின் பங்கை அவர் பாராட்டியுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணத்தில் மக்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. காலப்போக்கில் மன அழுத்தத்துக்குள்ளாகி முஸ்லிம் இளைஞர்கள் அடிப்படைவாதத்துக்குள் தள்ளப்படுவார்கள். கொரோனாவால் மரணிக்கும் முஸ்லிம்களின் சடலங்களை எரிப்பதற்கு எடுத்திருக்கும் தீர்மானத்தால் முஸ்லிம் இளைஞர்கள் காலப்போக்கில் மன அழுத்தத்துக்குள்ளாகி அடிப்படைவாத குழுக்களுடன் இணைந்து கொண்டால் அது பாரிய விபரீதத்திலேயே முடிவடையும். அந்த நிலைமைக்கு செல்ல இடமளிக்க கூடாது. அத்துடன் மரணிப்பவர்களின் உடலில் இருந்து வைரஸ் பரவுமா இல்லையா என்பது வைரஸ் தொடர்பான நிபுணர்களே தீர்மானிக்க வேண்டும். மாறாக புவியியலாளர்களுக்கு அதனை தீர்மானிக்க முடியாது என நிதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். கொரோனாவால் மரணிக்கும் முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரிக்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு மாறாமல் இருப்பது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கோவிட் தொடர்பிலான அனைத்து நடவடிக்கைகளையும் எமது நாடு உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டுதலின் பிரகாரமே மேற்கொண்டு வருகின்றது. அதன் பிரகாரமே மரணிப்பவர்களின் சடலங்களை தகனம் செய்ய அனுமதிப்பது போல் அடக்கம் செய்யவும் அனுமதி வழங்க வேண்டும் என்பதே முஸ்லிம்களின் வாதமாக இருக்கின்றது. அது முறையற்ற வாதம் அல்ல, அநியாயமான கோரிக்கையும் இல்லை. இந்த விடயம் இந்த அளவு கருத்து முரண்பாட்டுக்கு ஏன் செல்கின்றது என்பதை புரியாமல் இருக்கின்றது. கொரோனாவில் மரணிப்பவர்களை அடக்கம் செய்ய உலகில் இருக்கும் நாடுகளில் சீனாவை தவிர மற்ற அனைத்து நாடுகளுக்கும் அனுமதி அளிக்கும் போது இலங்கை மாத்திரம் இதற்கு அனுமதி அளிக்காமல் இருப்பது பாரிய பிரச்சனையாகும். உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டலில் மரணிப்பவர்களை தகனம் மற்றும் அடக்கம் செய்ய அனுமதிக்கும் போது இலங்கையும் சீனாவும் மாத்திரமே அதனை பின்பற்றாமல் இருக்கின்றது. இதனை இனவாதமாக பார்க்க கூடாது. ஒரு சமூகத்தை இலக்கு வைத்து செய்வதாக இருந்தால் அது நல்லதில்லை. அத்துடன் கோவிட்டில் மரணித்தவரின் சடலத்தில் இருந்து வைரஸ் பரவும் என்பதை விஞ்ஞான ரீதியில் ஒப்புவிக்க முடியாமல் இருக்கின்றது. அதனால் தான் உலக சுகாதார அமைப்பும் அடக்கம் செய்ய அனுமதித்திருக்கின்றது. இந்த சடலங்களில் இருந்து வைரஸ் பரவுமா இல்லையா என்பது தொடர்பில் வைரஸ் தொடர்பான நிபுணர்களுக்கே தெரிவிக்க முடியும், மாறாக புவியியலாளர்களுக்கு தீர்மானிக்க முடியாது. சடலங்களில் இருந்து வைரஸ் பரவ வாய்ப்பில்லை என எமது நாட்டில் இருக்கும் வைரஸ் தொடர்பான சிரேஷ்ட வைத்திய நிபுணரான பேராசிரியர் மலித் பீரிஸ் மற்றும் பாபா பலிகவதன மற்றும் பலர் உறுதியாக தெரிவித்திருக்கின்றனர். அவ்வாறு இருந்தும் சடலத்தை முற்றாக தொற்று நீக்கம் செய்து 2 பொலித்தீன் உரைகளில் சுற்றி ஆழமான குழியில் அடக்கம் செய்தால் எப்படி வைரஸ் பரவும் என கேட்கும் கேள்வியை மறுக்க முடியாது. அத்துடன் முஸ்லிம்களின் சடலங்களை எமது நாட்டில் எரிப்பது தொடர்பில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று அடக்கம் செய்ய அனுமதிக்குமாறு 51 நாடுகளை உள்ளடக்கிய முஸ்லிம் நாடுகளின் ஒன்றியம், ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல சர்வதேச நிறுவனங்கள் எழுத்து மூலம் கேட்டிருக்கின்றன. இது எமது நாட்டின் நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மேலும் எமது இந்த தீர்மானத்தால் முஸ்லிம் இளைஞர்களில் சிலர் அடிப்படைவாதத்தின்பால் தள்ளப்படுவார்களோ என்ற அச்சம் எனக்கு இருக்கின்றது. மரணிப்பவர்களை அடக்கம் செய்யக்கூட உரிமையில்லை என மன அழுத்தத்துக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டு அடிப்படைவாதிகளுடன் இணைந்து கொண்டால் அது பாரிய விபரீதத்திலேயே முடிவடையும். இதற்கு நாம் இடமளிக்க கூடாது. மேலும் மாலத்தீவுக்கு கொண்டு செல்வது தொடர்பாகவும் பேசப்பட்டு வருகின்றது. இதற்கு அனுமதிப்பது சர்வதேச ரீதியில் எமக்கு மேலும் பிரச்சனையை ஏற்படுத்தும். மாலத்தீவில் அடக்க அனுமதிக்க முடியுமானால் ஏன் எமது நாட்டில் முடியாது என்றே நாங்கள் கேட்கின்றோம் எனவும் அவர் கேட்டுள்ளார்.